மெடிசன் சம்பந்தமாக அவங்களுடைய கேள்விகள் ஃபீவர் அவங்களுடைய பாடி பெயின் மற்றும் இதர வந்து பாராமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து எங்கள் டாக்டர்ஸ் குழுக்கு சொல்கின்றார்கள் அதே நேரத்தில் வந்து மாநகராட்சி சார்பாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியர்ஸ் ஹெல்ப்காக வராங்களா அதெல்லாம் நான் டாக்டர்ஸ் வழியாக நாங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்குறோம் உறுதிப்படுத்துகிறோம் மஞ்சள் பை வந்து கோவிட் ப்ரோட்டோக்கால் வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்காக அவங்களுக்கு போய் சேருதா அதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம் யாராவது வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டால் இவங்க வந்து உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜோனல் டாக்டர் ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸருக்கு சொல்லிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கார் ஆம்புலன்ஸ் வழியாக அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இன்றைக்கு இன்னிலிருந்தும் காலையில் 8 மணிலிருந்தும் இந்த பணி வந்து எல்லா இடத்துலையும் தொடங்கப்பட்டுள்ளது அதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய கிரிமேட்டோரியம்ஸ் வந்து ஒரு 140 மேலே வந்து பரியல் கிரவுண்ட் கிரிமேட்டோரியம்ஸ் இருக்கின்றன இப்போ கூட பை சான்ஸ் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு முன்னால் லோயலா காலேஜ் பக்கம் நுங்கம்பாக்கம் கிரிமேட்டோரியம் நானே போயிட்டு வந்துடுறேன் கூட வந்து ஸ்ரீதர் ஐஎஸ் அவர்கள் ரீஜனல் டெப்டி கமிஷன் போயிட்டு வந்தார் காலையில் தேர் வாஸ் நோ பாடி ஓவர் தேர் ஆனால் ஈவினிங் டைம் வந்து ரஷ் ஆகுது பொதுவாக வந்து 6 o'clock வரை ஒர்க்கிங் ஆகும் ஆனால் இன்ஃபார்மலா முறையில் வந்து நைட் வரை லேட் நைட் வரை எந்த வெயிட் பண்ணாமல் வந்து கிரிமிஷன் பண்ணணும் என்பதை நாங்கள் எல்லா கிரிமேட்டோரியம்ஸ்லேயே வந்து அறிவுரை கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் 24 hours வந்து எந்த கிரிமேட்டோரியம் நடத்தக்கூடாது காரணம் அந்த மெஷினரி வந்து டெய்லி வந்து கிளீனிங் பண்ணணும் இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகும் இருந்தாலும் வி ஆர் ட்ரைங் டு இன்ஷுர் தட் ஆப்டிமலி யூ வி யூஸ் த கிரிமேட்டோரியம் அண்ட் எங்கெங்கே ரஷ் இருந்தால் அடுத்து ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை வரல அது ஐ மஸ்ட் சில இடத்துல மெஷின் பிரேக் டவுன் ஆனால் வந்து வேட்டேஜ் இருக்கலாம் பட் மாநகராட்சி அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிமிட்டோரியம் வந்து அந்த பாடிஸ் வந்து டைவெர்ட் பண்ணால் வந்து முடிவு எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லுவதுன்னா கோவிட் வந்து டைமில் லாக்டவுன் ஸ்ட்ரிக்டாக பண்ண வேண்டும் அந்த நோக்கத்துடன் நேத்து கிட்டத்தட்ட 50 ஷாப்ஸ் இந்த ஜோனல் டீம்ஸ் போலீஸ் அண்ட் கார்பரேஷன் டீம்ஸ் மூலமாக சீல் பண்ணப்பட்டுள்ளேன் இதுவரை லாக்டவுன் பிறகு 1,44,46,000 ரூபாய் ஃபைன்ஸ் மூலமாக வசூலிக்கப்பட்டுள்ளது இதுவரை வந்து 239 ஷாப்ஸ் சீல் பண்ணப்பட்டுள்ள ஸோ ஜோனல் கார்பரேஷன் மற்றும் போலீஸோட டீம்ஸ் கூட அதாவது 15 to 30 டபுள் ஆக்கிட்டு அவங்க எல்லாம் ரோந்து பணியில் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு வந்து எந்த கோவிட் வயலேஷன் இருந்தால் உடனடியாக ஃபைன் போடணும் என்பதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம் என்னுடைய வேண்டுகோள் எல்லோருக்கும் என்ன எல்லாமே கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் பின்பற்ற வேண்டும் காவல்துறை அல்லது மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லாமலே எல்லாமே வந்து டிசிப்ளின் ஃபாலோ அப் பண்ண வேண்டும் அப்போ தான் கோவிட் தொற்றை வந்து அதோடைய ஸ்ப்ரெட் வந்து நாம் தடுக்க முடியும் நன்றி நேத்து அதாவது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக நேத்து நான் ஒரு 2 hours மீட்டிங் எல்லா இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜோனல் ஆஃபீஸருடன் நடத்திருந்தேன் 3 இடத்துல வந்து இது மாதிரி ரிப்பேர் இருக்கே மெஷினரிஸ் ரிப்பேர் இருக்கே அவங்களும் ஒரு டார்கெட் டைமில் பண்ணால் கூட சொல்லியிருக்கோம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம் நைட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் மெஷினரி இருக்கும்போது ஒரு வேளை அங்கங்கே கூட ரிப்பேர் இருக்கலாம் பட் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் மை டிஸ்பிளேஷர் அட் பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்னுடைய வர்த்தத்தை வந்து ஒரு அந்தந்த தனிப்பட்ட அதிகாரிக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லா இடத்துலேருந்து இந்த மெஷின்ஸு எலக்ட்ரிக் கிரிமிட்டோரியம்ஸ் இருந்தாலும் சரி கேசிஃபயர் கிரிமிட்டோரியம் இருந்தாலும் சரி கரெக்டான முறையில் ஒர்க் பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க செயின் கட் ஆயிடுச்சா இல்லையா இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதோட இம்பேக்ட் வந்து ஸ்லோவாக தான் வரும் ரொம்ப ட்ரமேட்டிக்காக வந்து நாம் எதுவுமே எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது இட்ஸ் அ ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஒர்க்
எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ஒர்க் பண்ணாக்கா சமுதாயத்திலிருந்து ஒற்றுமை இருந்தால்தான் ஒத்துழைப்பு இருந்தால்தான் அதோடைய ரிசல்ட் கிடைக்கும் பட் ஐ எம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தட் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அது நல்ல நல்ல நான் நேற்று யாராவது கேட்கும்போது சொன்னேன் வி ஆர் ஒர்க்கிங் அவுட் ஆன் மேக்கிங் இட் ஆன்லைன் நான் என்ன சொன்னேன் என்கிட்ட உதாரணமாக இங்கே ஃபீட் இருக்குது இங்கே என்னுடைய செல்ஃபோனில் இந்த ஃபீடில் சில கோவிட் கேர் சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ட்ரேட் சென்டரோடைய கொரோனா வார்டோடைய ஃபீட் என்னுடைய மொபைலே வருது எங்கள் அதிகாரிகளுடைய மொபைலே வருது அதே மாதிரி பரியல் கிரவுண்ட் கிரிமேட்டோரியமுடைய டைரக்ட் சிசிடிவி ஃபீடு வரக்கூடிய மண்டே டியூஸ்டேக்குள்ளே எங்களுடைய கம்ப்யூட்டர் செல்ஃபோன்ஸில் எல்லாம் அதிகாரியோட செல்ஃபோன்லேயே வர வேண்டும் என்பதை நாங்கள் வந்து உத்தரவு கொடுத்துருக்கோம் ஐ ஹோப் அதைவிட வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க ஆஸ் சூன் அஸ் இட் இஸ் தேர் நாங்களும் எங்களுடைய நேர்கண்காணிக்கல இருக்கும் அதே நேரத்தில் வந்து எத்தோடைய அவைலபிலிட்டி பரியல் கிரவுண்டோடைய அவைலபிலிட்டி கூட அது ஆன்லைனுக்கு கொண்டு வரதாக உத்தரவு கொடுத்துட்டு எங்களுடைய ஐ டீம் வந்து அது இதுக்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஐ எம் ஷூர் அது அது சம்மந்தமாக சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து மாண்புமிகு இந்த வருவாய்த்துறை மூலமாக அந்த டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா தேர் ஆர் சம் கிளாரிஃபிகேஷன் அது கவர்மெண்ட் மூலமாக அது தெரிவிக்கப்படும் ரெம்டிசிவிர் மருந்தோடைய விநியோகம் வந்து சுகாதாரத்துறை மூலமாக செய்யப்பட்டு வருகின்றது ஸோ அது நாங்கள் சொல்லிட்டோம் போலீஸ்க்கு உங்களுக்கு மாநகராட்சியோடைய பேரிகேடிங் மற்றும் இதர ஃபெசிலிட்டிஸ் வேணுமானா சொல்லுங்க இன்ஃபேக்ட் மாநகர் காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு உதவிக்காக எங்களுடைய அவருடைய அதிகாரிகளுடைய உதவிக்காக எங்களுடைய டிப்டி கமிஷனர் நார்த் ஆகாஷ் ஐஎஸ் அவர்கள் குழியோடைய அங்கே அனுப்பியிருக்கோம் வி வில் கிவ் ஆல் சப்போர்ட் நீங்கள் சொன்னீங்க அந்த இஷ்யூ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிட்டோம் வருவாய்த்துறை மூலமாக அது பெரிடர் துறை மூலமாக அது சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கப்படும் அறுபத்தி சென்னை ட்ரேட் சென்டர்லே தற்போது 69 பேர் இருக்காங்க ஆக்சிஜனுடைய பெட்டில் இருக்காங்க ஆனால் டைரக்ட் அட்மிஷன் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் உமாம் துரார் ஹாஸ்பிட்டலும் ரிகவர் ஆகக்கூடிய குறைந்து ஆக்சிஜன் தேவைப்படிய பேஷண்ட்ஸ் அங்கே இருக்காங்க ஸோ டைரக்ட் வி டு நாட் என்கரேஜ் அட்மிஷன் ஒரு நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட்டால் இங்கே ஒரு வேலை கொடுக்காமல் இருக்கலாம் அதே நேரத்தில் டொண்டையார்பேட்டில் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்டத்தட்ட நேற்று ஒரு ஹவு மெனி பீப்புள் வருது தொண்டையார்பேட்டில் 30 மேலே பேஷண்ட்ஸ் தொண்டையார்பேட்டில் இருந்தாங்க இஞ்சம் பக்கம் ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது ஆனால் அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது காரணம் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் படுகை வசதியோடு இருக்குது ஆனால் அதுக்கு பேக்கப் எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி இருக்க வேண்டும் கரண்ட் போனாக்கா ஒரு பிரச்சனை வரும் அதனால் பேக்கப் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக ஏற்பாடு செய்து ஜென்ரேட்டர் பண்ணி மெடிக்கல் டாக்டர்ஸோட கிளியரன்ஸ் வாங்கி பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ ஐ திங்க் 1 or 2 days அதுவும் தொடங்கப்படும் என்று ஓகே ஏற்கனவே நேற்று சொல்ல மாதிரி 900 அங்கே கொடுத்துருந்தோம் நேற்று கூட சாம்சங் நிறுவனத்திலிருந்தும் எங்களுக்கு ஒரு 56 கொடுத்தாங்க நேற்று நைட்டே வந்து நாங்கள் அதையெல்லாம் ராஜீவ்காந்தியில் கொடுத்தோம்ல மோஸ்ட்லி ராஜீவ்காந்தி மருத்துவ கல்லூரி அங்கு எங்களுக்கு கான்சென்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவோம் அவங்களுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது நாளைக்கு 500 நாங்கள் ஆர்டர் பண்ணக்கூடியது நாளைக்கு 500 கான்சன்ட்ரேட்டர் வருவதாக எதிர்பார்க்குறோம் அதே பிறகு வந்து படிப்படியாக எங்களுக்கு வரும் அவ்வப்போதும் உங்களுக்கு தெரிவித்துக்கணும் நன்றி